பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதத்தோடு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோடு உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் வணக்கங்கள். இப்போ நம்ம ஆடி மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா 17/7/2023 திதி அமாவாசை திதியில் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் வியாகத நாம யோகத்தில் சதுஷ்பாத கர்ணத்தில் இந்த மாதம் பிறக்க போகுது. இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரன், சூரியனும் புதனும் கடகத்தில், சுக்கரனும் செவ்வாயும் சிம்மத்தில், கேது பகவான் துலாத்தில், சனி பகவான் கும்பத்தில். சூரியன் புனர்பூஷ நட்சத்திரத்தில், சந்திரன் புனர்பூஷ நட்சத்திரத்தில், செவ்வாய் பகவான் மகத்தில், புதன் ஆயில்யத்தில், குரு பகவான் பரணியில், சுக்கரன் மகத்தில், சனி பகவான் சதயத்தில், ராகு பகவான் அஸ்வினியில், கேது பகவான் சித்திரையில், மாந்தி பகவான் அனுஷத்தில். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள். இப்போ நம்ம மகர ராசிக்கு இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு ராசிநாதனான சனி பகவான் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்காரு. எதை பேசினாலுமே நமக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். எது சொன்னாலுமே நமக்கு வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு, எதையுமே நம்மளால் ஒரு முயற்சிகளை தெளிவாக பண்ண முடியாது, நமக்காக எந்த வேலையுமே செய்ய முடியாது. உழைப்பு அதிகமாக இருக்கும், ஊதியம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வேலையும் அப்படி தான், நம்ம நினச்ச டைமில் நினச்ச மாதிரி முடிக்க முடியாது. குடும்பத்தில் ஒரு வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம வாயை திறக்காததுக்கு முன்னே அந்த சண்டை வந்தாரு. இதனால் என்ன பண்ணணும்னா, இந்த மகர ராசிக்காரங்க பேசாமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. கோவம் வருதா, ஏதாவது பேசணும்னு தோணுதா, தண்ணி எடுத்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி வீட்டை விட்டு வெளில போயிடணும், வெளியில் போயிட்டால் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கிரகம் அப்படி இருக்கு இல்லையா, அதனால். அடுத்தது குரு பகவான் 3/12 அதிபதி. குரு பகவான் 4 இடத்துல இருக்கார். பணமே அப்படி தான், ஒரு வருமே வராது. கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், இந்த வேலை செஞ்ச பணத்தை கொடுக்கறது கூட அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 100 ரூபாயே 500 ரூபா கொடுப்பாங்க, ஒட்டுக்காக கொடுக்க மாட்டாங்க. நமக்கு ஒட்டுக்காக கொடுத்தா ஏதாவது ஒரு செலவுக்காக. இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கோம். குரு பகவான் 4 இடத்துல, 3 அதிபதி 4 இடத்துல இருக்கிறது தப்பில்லை, 12 குடையவரும் 4 இடத்துல. அப்போ என்ன, இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு விரயங்களை நீங்கள் பண்ணணும். ஒரு வீடு பழுது பார்க்கறது, வீடு பராமரிப்பு பண்ணுறது, ஒரு சொத்து ஏதாவது ஒன்று உருவாக்குறது, இது மாதிரியான விஷயங்களை செய்யும்போது என்னென்னா விரயங்கள் அதில் போயிடும். ஏன்னா குரு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்கி ஒரு விரயம் பண்ணுற ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி ஏதாவது சொத்து வச்சுருந்தீங்கனாலும் அதை விற்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த சொத்தை விற்பனை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள், ஒரு பணம் பொருளாதாரங்கள் கிடைக்கும். இவ்வளோ நாளாக எல்லாரும் சொத்தை விற்கவே முடியலன்னா இந்த காலகட்டம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விற்றுலாம். ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு 5/10 அதிபதி நட்சத்திரத்தில். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு வருமானங்கள் நமக்கு அது அந்த சொத்தின் மூலயமா, பூர்வீக சொத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, சுய சொத்தாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக ஒரு வருமானங்கள் கிடைக்கும். அடுத்து 4 அதிபதி செவ்வாய், 8 இடத்துல இருக்கிறார். செவ்வாய் நட்பு வீட்டில் தான் இருக்கார். அதான் 4 அதிபதி 8 உட்காந்துட்டார். அப்போ கொஞ்சம் வீடு வாசல் வாகனம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு விரயத்தை கொடுத்தாங்க. ஒரு செலவு, வண்டி வாகனத்தில் செலவு, ஒரு போக்குவரத்தில் ஒரு செலவு, இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தது சுக்கிரனும் 8 இடத்துல, 5/10 அதிபதி. ஒரு தொழிலில், ஒரு செய்யக்கூடிய வேலையில் ஒரு அவமானம், கெட்ட பேர், செய்யாத தப்பை செஞ்சேன்னு வர்றது, இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக. குழந்தைங்களால், பெண்களால் ஏதாவது மனசங்கடப்படுறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் நம்ம மனசங்கடப்படுறது, வெளியில் இருக்கக்கூடிய பெண்களால் மன கஷ்டப்படுறது, இது மாதிரியான சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கவனமாக இருக்கும். அடுத்து 6 இடத்துல சந்திரன், 7 அதிபதி 6 இடத்துல. முதல் நாள் சந்திரன் 6 உட்காந்துட்டார், எல்லாம் மனசை குழப்பிட்டு தான் இருக்கும். அடுத்து 6 அதிபதி 7 இடத்துல புதன், 6/8/6/9 குடையவர் 7 இடத்துல. அப்போ திருமணம் இது சார்ந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருமண தடையை நிவர்த்தி பண்ணிடுவார். அடுத்தது 7 இடத்துல புதன் நல்ல வேலையை கொடுப்பார். அதனால் அவங்க பகையத்தை இருக்காரு, கொடுத்தாலே அதை கஷ்டப்படுத்த முடியும். அதனால கண்டிப்பாக கொடுப்பார், கொடுத்து கஷ்டப்படுத்துவார். திருமணமே ஆகலைன்னா கஷ்டம் என்னென்னு தெரியுமா, அந்த மாதிரி தான். திருமணம் ஆனால் தானே அதனுடைய வழி என்னென்னு தெரியும். அப்போ கொடுத்தா தானே கஷ்டப்படுத்த முடியும்.
அந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பம் அமையிறது, திருமணம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அடுத்து எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஏதாவது ஒரு நோய் உடம்பு செல்ல இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு ஆஸ்பத்திரி செலவு பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாட்டு மருத்துவத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளில் ராகு சின்னதாக ஆரம்பித்து வீடு கட்டுறேன்னு பெருசாக கொண்டு போய் லாக் பண்ணி விட்ருவோம். ஆசைகளை காட்டும் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது உடைய நட்சத்திரத்தில் போனால் கொஞ்சம் வீட்டில் அது ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமல் ஏதாவது ஒரு கெட்ட கெட்ட சொப்பனங்கள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். மாயை யாராவது நமக்கு சீவன் வச்சுருப்பாங்களோ இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அதெல்லாம் ஒரு வினையும் கிடையாது, நம்ம செஞ்ச வேணதா கிரகங்களாக வினையாக வருகிறது. அடுத்து கேது ஒன்பதாம் இடத்துல கேது, சரி உங்கள் பத்தில் கேது, பத்தில் கேது வந்ததுலேருந்து படாத பாடுபட்டுருக்கும். இப்போ பத்தாவதுக்கு செவ்வாய் நட்சத்திரத்தில் வேறு, பாதகாதிபதி நட்சத்திரத்தில் வேறு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வழிபட வேண்டிய இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஏதாவது ஒரு அம்மனுக்கு ஒரு நைவேத்தியம், ஒரு விளக்கு, ஒரு அர்ச்சனை, அந்த நைவேத்தியத்தை எடுத்து பத்து பேர்த்துக்கு தானம் கொடுத்துட்டு வரணும். இதை செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.